அனைவருக்கும் வணக்கம். கேரளா ஸ்பெஷல் பழம் பஜ்ஜி, நேந்திரம் பழம் பஜ்ஜி, அதுதான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் நான். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், மறக்காமல் என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த பஜ்ஜி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நேந்திரம் பழத்தில் தான் பண்ணணும். நேந்திரம் பழம் நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும், அப்போ தான் அந்த பஜ்ஜி வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கனிஞ்ச பழமாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த தோலை வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பழம் வந்து பழுக்கு பழுக்கு இந்த மாதிரி தான் கலராக இருக்கும், நல்லா எல்லோ கலராக இருக்கும். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துப்போம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பழம் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து இத்தனை பீசஸ் வந்திருக்கு. நமக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பஜ்ஜிங்கிறத நீல நிலமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் கட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மாவு ரெடி பண்ணணும், ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு, 1 மஞ்சத்தூள், சர்க்கரை வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்குங்க. இது டீஸ்பூன் தான், அதனால் நான் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கணக்குனா 4 எடுத்துக்குங்க, டேபிள் ஸ்பூன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. ஆப்பசோடா இது வந்து வேணா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து 1 பிஞ்ச் மட்டும் வந்து சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இது நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம். மாவை இந்த பதத்துக்கு வந்து கரைச்சிட்டு எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். அது வரைக்கும் மாவு வந்து ஊறிட்டு இருக்கட்டும். 1 பஜ்ஜி போட்டு 1-2 நிமிஷம் கழித்து வந்து போடுங்க. ஏன்னா இது வந்து மைதா மாவுங்கிறனால அப்புறம் ஒன்று ஒட்டிக்கும். நல்லா வந்து செவந்திரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி அடுத்து போட்டுப்போம். பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே பார்த்தீங்களா, மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்கும் பஜ்ஜி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கேரளா வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட். இது இதோட ஒரு கட்டச்சாயை குடித்தா செமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.